உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னையா இவ சாப்பிட்டாளா சார்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவ கடையவே காலி பண்ணிருப்பா. பேய் தீனி தின்றா சார். சரி சரி, வண்டியில ஏத்தி ஹேண்ட்கப்ப போடு. ஓகே சார். ஏர்மா வண்டியில ஏர் போ. முருகா, வீட்டுக்கு எப்படி போனோம்? நேரா போய் லெஃப்ட் எடு கார்த்தி. ராமு, ராமு இறங்கடா. அண்ணா எங்கண்ணே ராமு? பின்னாடி இருப்பானே. பின்னாடியா? ஏய் எங்கடி ராமு உட்கானா? எங்க முன்னாடி தானே உட்கார்ந்துட்டு இருந்தான். என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னடி இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற? அவன் உன் கூட தானே அதிகமா இருப்பான். இப்ப தெரியலன்னு சொல்ற? அங்க ஒரு அம்மன் கோயில வண்டி நிறுத்தி சாப்பிட்டோம்ல, அப்ப கூட நம்ம கூட தானே இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை சரியா கவனிக்கலங்க. நாங்கள யாரும் சரியா கவனிக்கலப்பா. அப்படி யாருகிட்டயும் சொல்லாம எங்க போயிருப்பான்? ஏதாவது வழிகளே தெரியாம எங்காவது போயிட்டானா? அங்கேயே அவன் இருக்கானான்னு பாக்காம வந்தது நம்ம தப்பு. கமலா, நம்ம சாப்பிட்ட இடத்துல அவன் இருந்தான்ல, உனக்கு நல்லா தெரியல. ஆமாங்க, அந்த அம்மன் கோயில் முன்னாடி சாப்பிடுறப்ப அவன் அங்கதான் இருந்தான், நான் தான் பாத்தனே. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியல. ராத்திரி நேரம் வேற, என் புள்ள எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. ஆமா, அங்க இருந்து கிளம்புறப்ப அவன் இருக்கானா இல்லையான்னு பாக்குறது இல்லையா? இல்லன்னு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. இப்ப என்னங்க பண்றது? சின்ன பையன் வேற, அவனை யாராவது ஏமாத்தி ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்குங்க. ஏய் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? கண்டதையும் எதையாவது பேசி பயமுறுத்திக்கிட்டு இருக்காத. சரிப்பா, இப்ப பையனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அந்த கோயிலுக்க போய் தேட வேண்டிதான். எங்க சீக்கிரம் வாங்க, என் பையனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அம்மா அங்கால பரமேஸ்வரி, என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லபடியா அவனை என்கிட்ட சேர்த்துரு தாயி. என் பையன் எங்களுக்கு கிடைச்சிட்டா உன் கோயிலுக்கு வந்து மன்சூர் சாப்பிடுற தாயி. எங்க வாங்க போய் பிள்ளைய தேடுவோம். யார்டி பூசா ஒரு ஆள் வராங்க? ராமு! அம்மா! ராமு! நீ எங்கடா போயிட்ட? உன்னை காணாம நான் எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா? எனக்கு தோசைலாம் வாங்கி கொடுத்து என்ன இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப நன்றி சார். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க சார்? உங்களை பார்த்தா பெரிய எடுத்துப்புல மாதிரி தெரியுது. எங்க பையனை சாப்பிட வச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் சார். இவனை காணணும் ரொம்ப துடிச்சு போயிட்டோம் சார். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்மளை விட்டு போயிட்டா மனசு ரொம்ப பதறி போயிடுதுல? ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. இவனை காணாம நாங்க ரொம்ப துடிச்சு போயிட்டோம் சார். இப்பதான் சார் உசுரே வந்தது. அப்பா, காத்து ஒரு முக்கியமான பொருளை தொலைச்சிட்டு அது தேடிட்டு கோயிலுக்கு வந்து இருந்தாரு. அப்படியா சார்? ஆமா சார். அந்த பொருள் கிடைச்சதா சார்? இன்னும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா உங்க பொருள் உங்ககிட்ட வந்து சேரும். அதுக்கு நாங்க வணங்குற அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு துணையா இருப்பா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார், பாத்து போங்க. உங்க கைவிட்டு போன பொருள் சீக்கிரமே கிடைச்சிரும். தைரியமா போங்க சார். நன்றி. முருகா வரட்டா? சரி கார்த்தி. பாருங்க. சரிங்க சார். ஹ
எங்க நம்ம இன்ஸ்பெக்டர் ஆளை காணோம்? எங்க போனா? இப்பதான் இங்க இருந்தா அதுக்குள்ள ஆளக்கணும். சார், எந்த பக்கம் போனானே தெரியலையே சார். அவளை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இப்படி கோட்டை விட்டமே, இப்ப என்ன சார் பண்றது? யோ, அவ அதிக தூரம் எல்லாம் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். நீ அந்த பக்கம் போய் நல்லா தேடு, நான் இப்படி போய் பாக்குறேன். எஸ் சார். ஹலோ, இங்க பாருங்க. எங்க? இங்க பாருங்க. தீபா, 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 இங்க பாருங்க. என்ன பேஷண்ட் முகலாம் காயமா இருக்கு? எப்படி அடிபட்டுச்சு? ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க. அப்பர் லேஸ் அடிபட்டு இருக்கு. அதை இங்க இமிடியேட்டா கூட்டி வந்துட்டேன். ஆமா, நீங்க யார் இவங்களுக்கு? நீங்க என்ன வேணும்? நான் அவங்களோட ஹஸ்பண்ட். பேர் கார்த்தி. சிஸ்டர், இவர்கிட்ட நம்ம வழக்கமா கொடுக்கற ஃபார்மை கொடுத்து பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சைன் வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.